மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான தமிழ் வணக்கங்கள். கற்பது தமிழ் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ் எழுத பழகு என்ற பகுதியில் இன்று ஒரு இலக்கணம் குறித்து பார்க்க இருக்கிறோம். என்ன இலக்கணம் என்று பார்த்தால் உரிச்சொல் இலக்கணம். பொதுவாக நாம் சொல்லின் வகை குறித்து படிக்கும்பொழுது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் என்று படிப்போம். அதில் நம்ம இடைச்சொல், உரிச்சொல் என்று படிப்போம். அதில் நாம் உரிச்சொல் குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். உரிச்சொல் நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த இடத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நம்ம வந்து ஒரு பெயரை சிறப்பிக்கிற சொல்ல வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். வினையை சிறப்பிக்க சொல்ல அட்வெர்ப்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ் அப்படிலாம் இல்லை. ஒரு வந்து ஒரு வினைச்சொல்லையும் சரி ஒரு பெயர்ச்சொல்லையும் சரி சிறப்பித்து சொல்வது ஒரே சொல் தான் உரிச்சொல். அப்போ உரிச்சொல் என்பது தமிழில் வினைக்கும் சிறப்பித்து சொல்லும், பெயருக்கும் சிறப்பித்து சொல்லும். அவ்வாறு நாம் பார்க்கிறோம். முதல் இலக்கணம் பார்ப்போம். இசை குறிப்பு பண்பு என்ற பொருள் மேல் உரிமை பூண்டு வருதலால் ஒரு பொருள் மேல் எதெல்லாம் வரும், இசை குறிக்க வரும், பண்பினை குறிக்க வரும், அடுத்து அதோடைய குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்து வரும். இவ்வாறு வருகின்ற ஒரு சொல்லை தான் அந்த சொல்லுக்கு உரிமை பூண்டு வரும். என்ன உரிமை பூண்டு வரும் என்பதை குறித்து நாம் உதாரணங்கள் பார்க்கும்பொழுது பார்க்கலாம். ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்லலாம். தமிழர் நனி நாகரீகர். தமிழர் தெரிகிறது, இந்த சொல்லுக்கு பொருள் தெரிகிறது. நாகரிகர்னு தெரியுது, நாகரிகம் படைத்தவர்கள். நனி என்ற சொல் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நனி நாகரிகர் அப்படின்ட்டு. அப்போ நனி என்ற சொல் தான் உரிச்சொல். இப்போ நனி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நனி என்றால் என்னது? மிகுதி என்ற பொருள். அப்போ சில சொற்களுக்கெல்லாம் பின்னாடி நாம் பார்க்க போகிறோம், சில உரிச்சொற்களை பார்க்க போகிறோம், அதுக்கு என்ன பொருள் என்று பார்க்க போகிறோம். இந்த இடத்த நனி என்றதுக்கு நான் பொருள் கூறுகிறேன். நனி என்றால் மிகுதி என்று பொருள். நாகரிகர் தான், ஆனால் என்னது? மிகுந்த நாகரிகம் படைத்தவர்கள், நனி நாகரிகர். அப்போ வந்து நல்லவன் தான் ரொம்ப நல்லவன்பா சொல்கிறது இல்லை, மிகுதியா அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி நாகரிகர் ரொம்ப நாகரிகம் படைத்தவர்கள். அப்போ உலகத்திலேயே வந்து நம் தமிழ் சமூகம் வந்து பண்பாட்டில் ரொம்ப சிறந்து விளங்குதா நம்ம பன்னெடுங்காலமாக நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், நனி நாகரிகம் ஏன் சொல்கிறோம்? அப்போ மற்ற எல்லா நாகரிகங்களை விட சிறந்த நாகரிகெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ நனி நாகரி, நனி நனிங்கிற சொல் அந்த பெய் அந்த சொல்லை சிறப்பித்து வந்திருக்குது. நனி நாகரிகர் அந்த பெயர் சொல்லை சிறப்பித்து வந்திருப்பாருங்க. சாலை சிறந்தது பேச்சு பேசும்போது பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது சாலை சிறந்ததாக படுது அப்படிமா சில இடங்களில் பயன்படுத்த நீங்கள் கவனிச்சிருக்கலாம். சாலை, அப்போ சாலை சிறந்தது, சிறந்ததுனாவே தெரியுது. நீ சொல்கிறது சிறந்தன்னு சொல்லலாம். நீ சொல்கிறது சாலை சிறந்தன்னு சொல்லும் பொழுது ரொம்ப நல்லதாக இருக்குது. நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக என்னது? சாலை அப்படின்ற ஒரு உரிச்சொல்லை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், சிறந்தது என்று ஒரு வினைச்சொல் இருக்குது, அதை சிறப்பிக்க பாருங்கள் சாலை என்ற உரிச்சொல் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், பெயர் சொல்லையும் சிறப்பிக்க உரிச்சொல் தான் வருகிறது, வினைச்சொல்லையும் சிறப்பிக்க அந்த உரிச்சொல் தான் வருகிறது. இது இரண்டு வகையான தலைப்புகள் நம்ம பார்க்கலாம். ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல். பாருங்கள், ஒரு குணம் அப்படின்னா பாருங்கள், உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரிஞ்சு போயிடும். பாருங்கள், சாலை, உரு, தவ, நனி, கூர், களி அப்படின்றது. இது எல்லாமே சொற்றில் அமைச்சு பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தோம் சாலை சிறந்தது, எனது மிகவும் சிறந்த அர்த்தம். உரு பணி, உரு பணின்னு சொன்னால் பணி இருக்குது ஆனால் ரொம்ப பணிப்பா, மிகுதியான பணி அப்படின்னு சொல்லும்போது உரு பணி அந்த செயலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ உருவேனில், அப்போ வந்து வேனில்னா வெயில், உருவேனில் என்னது? ரொம்ப அதிகமான கோடைக்காலம்னு அர்த்தம். அப்போ அதிகமான தவ, தவ பெரிது, தவச்சிறிது. தவன்ற வார்த்தையை நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் அது என்னது? மிகுதியாக ரொம்ப சிறியதுன்னா தவச்சிறிது, ரொம்ப பெரியதுன்னா தவ பெரியது. அப்போ தவ என்று சொல்லும் பயன்படுத்தினாவே அது மிகுதி என்ற பொருளை தரும். நனி இப்போ தான் பார்த்தோம், நனி நாகரிகர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ எங்கள் கூர், கூர் கடிது, மிகுதியான கூர்வை, இடும்பை கூர் வயிறு, இடும்பைனாவே துன்பம், இடும்பை கூர் அப்படின்னு மிகுதியான துன்பம் அர்த்தம். அப்போ வந்து மிகுதி என்ற பொருள் தருகிறது. களி, களி உகை, உகைனா மகிழ்ச்சி, உகைனாவும் மகிழ்ச்சி, களி உகை மிகுதியான மகிழ்ச்சி. அப்போ சாலை, உரு, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுதி என்ற ஒரே குணத்தை, ஒரே பொருளை அந்த அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. அதனால் சொல்கிறாங்க, ஒரு ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் அப்படின்னு இந்த பகுதியாக பிரிக்கிறோம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். ஒரே சொல் தான், அது எங்கு கையாளப்படுகிறது அப்படின்னு பொறுத்து நம்மளாம் அந்த பொருளை எடுத்துக்கணும். பாருங்கள், என்ன அந்த ஒரே ஒரு சொல் பாருங்கள், கடி என்ற சொல் தான். ஒரு சொல் தான், ஆனால் பாருங்கள் பல குணம் தழுவி இருக்கும். இது கிட்ட ரொம்ப 16 பொருள்கள் இருக்கின்றன. நாம் வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு சில தான் பார்க்க போகிறோம். என்ன பாருங்கள், அப்போ கடி நகர்,
ஒரு செயலுக்கு அடி நகர் இருக்குன்னா அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதை தெரிஞ்சவங்க என்ன அந்த உரிச்சொல்லுக்கு பொருள் புரிஞ்சவங்க என்ன நினச்சிப்பாங்க, காவல் உடைய நகர்னு நினச்சிப்பாங்க. அப்போ கடிநகர்னா அது காவல் உடைய நகரம். கடிவாள், அப்போ கடிவாள் என்னது அது கூர்மையான, அப்போ கூர்மை என்று பொருள் தெரியுது. அப்போ கடி என்ற சொல் தான் முன்ன காவல் என்று பொருள் கொடுத்தது, இப்போ என்னது கூர்மை என்ற பொருள் தெரிகிறது. கடிமலர், கடிமலர்னு வந்துட்டாவே செயல் பகுதியில் இப்போ கூட வந்து பள்ளி பாடங்களில் அந்த கடிமலர் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். செயல் பகுதியில் வரதை பார்க்கலாம். வாசனை உள்ள மலர், கடிமலர் இருந்தாவே உடனே அது என்ன புரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அது வாசனையான மலர்னு புரிஞ்சுக்கணும். கடிமுரசு, ஆர்ப்பரிக்கிற முரசு, கடிமுரசு ஒழிக்கிற முரசுக்கு கடிமுரசு. அப்போ கடிமுரசு தான் அந்த முரசு ஒழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கடி விடுதும், விரைவாக நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லணும்னா கடி விடுதும், விரைவாக விடுவேன். அப்போ விரைவு அப்படின்ற பொருள் எங்கே தெரியுது. அப்புறம் கடி என்ற ஓர் சொல் தான் காவல், கூர்மை, வாசனை, ஒழிக்கும், அதாவது ஆர்ப்பரிக்கும், அதே மாதிரி வந்து விரைவாக என்ற இந்த சொற்கள் இந்த பொருட்களை எல்லாம் அளிக்கிறது. அப்பாருங்க, அப்போ ஒரு சொல் பல குணம் தழுவி வந்திருக்கு. அப்போ இரண்டு வகையான உரிச்சொற்கள் தான் பார்க்குறோம். அப்போ இன்றைய தலைப்பு வந்து நாம் இன்று பார்த்தது உரிச்சொல். அதில் வந்து நம்ம ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் பார்த்தோம், பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் நாம் பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்பக தமிழில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழ் இலக்கியங்களோட சிறப்பை எடுத்து சொல்லும் தமிழ் சொல்லும் காவியம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் இந்திரனை நீராட்டி இந்திர விழாவை தொடங்கிய நிலையினை நாம் பார்த்தோம். இந்திர விழா என்று சொன்னால் இந்திரனுக்கு மட்டும் எடுக்கப்பட்ட விழாவாக புகார் நகரத்திலே கொண்டாடப்படவில்லை. இந்திரன் முதன்மை தெய்வமாக இந்திரனுக்கு எடுக்கப்படுகிற விழா என்றாலும் பல்வேறு தெய்வங்கள் நகரிலே இருந்த அத்துணை தெய்வங்களுக்கும் விழா எடுத்த பொதுமையும் புதுமையும் அங்கே நிறைவேறி இருக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய ஆளவாய் அண்ணலாகிய தாய் வயிற்றிலே பிறக்காத பெருமை உடைய தான் தோன்றி ஈஸ்வரராக இருக்கக்கூடிய சிவனுக்கு விழா எடுத்தார்கள். ஆறு முகத்தையும் செவ்விய திருமேனியையும் உடைய முருகப்பெருமானுக்கு விழா எடுத்தார்கள். வெண்சங்கு மேனியனாகிய பலதேவனுக்கு விழா எடுத்தார்கள். நீல மேனியனாகிய திருமாலுக்கு விழா எடுத்தார்கள். முத்துமாலைகள் தொங்கவிட்டு வெண்கொற்ற குடை இருக்கக்கூடிய அரசனுக்கும் விழா எடுத்தார்கள். இதுல என்ன புதுமை? பொதுமை என்னவென்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுத்தார்கள் என்பது பொதுமை. புதுமை என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு மட்டும் விழா எடுக்காமல் மக்களை இறைநெறியிலே வைத்து காப்பாற்றிய அரசர்களுக்கும் விழா எடுத்தார்கள். மன்னனும் தெய்வமும் ஒன்றாக அங்கே போற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் தெய்வ நிகர் நிலையிலே தெய்வ கிழவர்களாக இறைவனும் மன்னனும் திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படி தெய்வங்களுக்கும் மன்னனுக்கும் விழா எடுத்தார்கள். வாய்மை பிறழாமல் மரபு மாறாமல் நடத்தப்பெற்ற திருவிழாவிலே நால்வகை தேவர்கள் கௌரவ பெற்றிருக்கிறார்கள். நால்வகை தேவர்கள் என்று சொன்னால் வசுக்கள் எண்வர், ஆதித்தர் பன்னிருவர், உருத்திரர் பதினொருவர், மருத்துவர் இருவர் என்று சொல்லக்கூடிய நால்வகை தேவர்கள். அதுபோல பதினெட்டு கணங்கள் கருடர், தேவர், அசுரர், முனிவர், இயக்கர், கிண்ணரர், கிம்புருடர், வித்யாதரர், ராக்கதர், கந்தர்வர், சாரணர், சித்தர், ஆசர், நாசர், அதுபோல நாகர், பூதர், தாராகனர், யோக பூமியர் என்று பதினெட்டு கணங்களுக்கும் விழா எடுத்த பெருமையினை நமக்கு புகார் நகரத்திலே விழாக்கள் நேர்த்தியாக நடந்த செய்தியினை இளங்கோவடிகள் காட்டுகிறார். சரி, வேறு என்னென்ன அம்சங்கள் அந்த திருவிழா காலத்திலே நடைபெற்றன என்று சொன்னால் இளங்கோவடிகள் கூறுகிறார், அறவோர் பள்ளியும் அறநோம்படையும் புறநிலை கோட்டத்து புண்ணியத்தானமும் திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒருபால் அடித்தளை நீக்க அருள் சிறந்து ஒருபால் கண்ணுளாளர் கருவிக்குயிலுவர் பன்னி யாழ் புலவர் பாடர் பாணனொடு என்னரும் சிறப்பின் இசை சிறந்து ஒருபால் முழவு கண் துயிலாது முடுக்கரும் வீதியும் விழவு களி சிறந்த வியல் உளம் கண் என்று இளங்கோவடிகள் படைத்திருக்கிறார். அறவோர் பள்ளிகளில் அறநோம்பு
படைகளில் அறுவோர் பள்ளிகளாகிய அறச்சாலைகளில் புண்ணிய தலங்களாகிய துறவோர் பள்ளிகளில் எல்லாம் திறவோர் சொல் நிகழ்த்த பெற்றிருக்கிறது. திறவோர் சொல் என்று சொன்னால் சான்றாண்மை மிக்கவர்கள், அறிவிற் சிறந்தவர்கள், கற்றறிந்த ஆன்மீக வல்லுநர்களால் உரை நிகழ்த்த பெற்றிருக்கிறது. அது ஒரு பக்கம். அடிமைத்தலை அகற்ற பெற்றிருக்கிறது. மன்னனால் வெற்றி வாய்ப்பை இழந்த பகைமைக்கு உட்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற சிற்றரசர்களை கூட விடுவித்திருக்கிறார்கள். எல்லோரும் திருவிழாவை ஒரு மனதாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அருட்செயலால் அடிமைத்தலை அகற்ற பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கத்திலே கூத்தர்கள், கண்கவர் கலைஞர்கள், கண்ணுளாளர் என்று நல்ல தமிழ் சொல்லை சொல்லுகிறார் கண்ணுளாளர். அதுபோல கருவிக்குயிலுவர், கருவிக்குயிலுவர் பன்னி யாழ் புலவர், யாழ் மீட்டக்கூடிய புலவர் பெருமக்கள், வாய்ப்பாட்டு பாடக்கூடிய பாணர்கள், இப்படி என்னரும் சிறப்பு மிக்க பல்வேறு கலைஞர்கள் ஒரு பக்கம் இசை மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இசைக்கிறார்கள். ஒரு பக்கம் உரை, ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் கூத்தர்களின் நாடகங்கள், இன்னொரு பக்கம் முழவு ஒழித்து கொண்டே இருக்கிறது. முழவு கண் துயிலாது, இரவு முழுவதும் துயிலாமல் அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். முடுக்கரும் வீதியும் சின்ன சின்ன தெருக்களில் கூட, சந்துகளில் கூட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கும் பார்த்தால் ஒரு திருவிழான்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த திருவிழாவை ஒட்டி பல்வேறு இடங்களிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். கோயில் ஒன்றாக இருக்கும், தெய்வம் ஒன்றாக இருக்கும், ஆனால் ஒரே நாளில் கூட தெருக்களிலே, பல்வேறு தெருக்களிலே விழா தொடர்பான கலை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதுபோல அன்றைக்கே ஒரு பக்கம் உரை நிகழ்த்துகிறார்கள், ஒரு பக்கம் இசை மீட்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் நாடகம் என்று, இயல் இசை நாடகம் என்று முத்தமுழையும் கோயிலோடு சார்த்தி புகார் நகரத்து இந்திர விழா நடைபெற்றிருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறது. அதுபோல குறுகிய பெரிய தெருக்கள் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கலை போய் சேர வேண்டும், ஆன்மீகம் போய் சேர வேண்டும் என்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை இந்திர விழாவிலே நடத்தியிருக்கிற பாங்கினை நம்மால் உணர முடிகிறது. இன்னும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து இந்திர விழாவினுடைய மகத்துவத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம், சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.